ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஏற்கனவே வந்து உப்பை பற்றின ஒரு வீடியோ வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து போட்டிருந்தேன். அது பார்க்கலனாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து உப்பை வந்து பேக் பண்ணி எங்கே அனுப்புகிறாங்க, எப்படி இதை ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இவங்க அந்த பேக்கிங்கை வந்து எவ்வளோ ஸ்பீடாக அடிக்கிறாங்கிறது நல்லா தெரியும். ஒவ்வொரு உப்பு பாக்கெட்டையும் ஓரளவு ஸ்பீடாக அடிச்சிருக்காங்க. இதிலேருந்தே வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக. இவங்க வந்து ரொம்ப வருஷமாக இந்த தொழிலில் இருக்காங்க. இவங்களோட சேலரியை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு ரொம்பவே கம்மி தான். இவ்வளோ கஷ்டப்பட்டும் வந்து ஒரு சாக்கு முட்டை ஃபுல்லாக எடுக்கினாக்கா வெறும் 4 ரூபா தான். நான் கூட 4 ரூபானா ஒரு 40 ரூபா அந்த ரேஞ்சுக்கு நினச்சேன். ஆனால் வெறும் 4 ரூபா தானா அந்த சாக்கு முட்டை ஃபுல்லாக எடுக்கினாக்கா 4 ரூபா தானா, அவ்வளோ தான் சம்பளமா. இந்தமாரி 100 சாக்கு எடுக்கினாக்கா 400 ரூபா கிடைக்கும். அதை வச்சு தான் இவங்கள்ட ஒரு நாள் வருமானத்தை வந்து ஈட்டுறாங்க. பேக் பண்ணிட்டு ஒவ்வொரு வெயிட்டையும் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. 17 கிலோ ஆவரேஜாக இருக்கணுமா, 17 கிலோவுக்கு மேலே பிடிச்சினாலும் அவங்களுக்கு அந்த காசு கிடைக்காது. கம்மியாகவும் போகக்கூடாதான், கம்மியாக பிடிச்சினாக்கா குறைச்சிப்பாங்களாம், அந்த 4 ரூபாயையும் கம்மி பண்ணிவிடுவாங்களாம். இங்கேருந்து சேல்ஸ் ஆகும்போது இது என்ன ரேட்டுக்கா கொடுப்பீங்க? பேக் பண்ணுறதோட முடிஞ்சு நமக்கு வேலை. 4 ரூபா கொடுப்பாங்க. அதை தச்சு அது மாதிரி அடுக்கணும் போட்டு. இந்த மாதிரி வந்து தச்சு அடி விட்டோம்னா 4 ரூபா ஒரு சாக்குக்கா. ஒரு பேக்கிங் உடச்சிருக்கோம்ல, ஒரு பேக்கிங் வந்து அள்ளி கவரில் அள்ளி ஒட்டி அடுக்கி தச்சு அடிக்க விட்டோம்னா 4 ரூபா. அப்போ இவ்வளோ வேலைக்கு ஒரு வேலைக்கு 4 ரூபா என்ன பண்ணுறது? அது அவங்களுக்கு அதே ரொம்ப வந்து அதிகங்கிறாங்க. அதிகமாம்மா 4 ரூபா. என்ன பண்ணுறது, வேறு பொழப்பும் இல்லை. இப்போ கிளம்பல எப்போ அறுவடை திரும்ப? இனிமே தை பிறந்து தான். தை பிறந்து தான் தை மாற்றலாம். மழை பெய்ஞ்சா வர முடியாதுல்ல, தை பிறந்துட்டுன்னா ஆரம்பிச்சிருவோம். அது வரைக்கும் உப்பு மட்டும் பேக்கிங் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நமக்கு தெரியாத விஷயம் வந்து எவ்வளவோ இருக்கு. நம்ம ஊர்ல வந்து ஒரு உப்பு பாக்கெட் வந்து 10 ரூபாய்க்கும் 12 ரூபாய்க்கும் வாங்குறோம். ஆனா ஈத்த வந்து ஒரு பாக்கெட் வந்து 200 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்கும் கம்மி இல்லாமல் வந்து இன்னும் உப்பு பாக்கெட் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து கடல் கிடையாது, அதுவும் இல்லாமல் உப்புக்கு வந்து டேக்ஸ் இருக்குது. நம்ம இடத்துல வந்து உப்பு சத்தியாகிரகம்ங்கிறது வந்து இதுக்காக தான் ஆரம்பித்தது. உப்பு சத்தியாகிரகம்ங்கிறது உப்புக்கு வந்து வரி விதிச்சுட்டு இருந்தாங்க, அந்த வரியை கேன்சல் பண்ணுற விதமாக தான் உப்பு சத்தியாகிரகமே நடந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நமக்கு உப்பு இவ்வளோ மலிவாக கிடந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் அண்ட் எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ்.